நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இந்தப்பா லொகேஷனை மாத்திட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே இடத்துல வீடியோ போட்டா ஒண்ணு ஓட முடியும். நீங்க கருப்பா இருக்கிறதால கருப்பு சங்கியா ஓட முடியும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தெரியல. அதான் பச்சைய மாத்தி விவசாயிக்கு மாற்ற விவசாயி ஆமா அப்படின்னு போட்டோம். நாங்க விவசாய பத்தி பேசல நினைச்சாலும் எங்களை பேச விட பண்றாங்க. நாங்க விசிக்கா பத்தி பேச கூட நினைச்சாலும் சும்மா இருக்க பண்றாங்க நியூஸ்காரங்க. அதேதான் வந்துருது. எதையாவது நியூஸை போட்டு பேசுங்க தம்பி எல்லாம் அப்படின்னு எங்களுக்காண்டி கண்டென்ட் அள்ளி தெளிக்கிறாங்க. நாங்களும் பேசுறோம், நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. எங்களுக்கு நோக்கம் எல்லாம் விசிக்கா வசிங்கப்படுத்துறது அப்படின்னு சில பேருக்கு கிட்டுதாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, கம்யூனிஸ்ட் சேர்த்து அசிங்கப்படுத்துறோம். ஆனால் அமெரிக்கா கம்யூனிஸ்ட் சேர்த்து வரைக்கும் நம்மளுக்கு கேள்வி கேட்டு ஏன்னா அவங்க உண்மை தெரியுது. முதல்வர் வேட்பாளர் இல்லாத ஒரு மானங்கட்ட கட்சி நம்ம கட்சி. அதனால அப்படின்னு பேசுறாங்க தம்பிங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கட்சி நல்ல கட்சின்னு அவங்களுக்கு ஒரு இது தெரியுது. கட்சியை ஆரம்பிக்காம போன ரஜினிகாந்த் ரசிகர்களும் எங்களை வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயமா அப்ப உண்மையை பேசிட்டு இருக்கோம்ல. அலை கடலில் திரண்டு வந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள், நாம் திராவிடர் கட்சியுடைய தொண்டர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் அடிச்சு விடுங்க. லூலு குழுவினோட உறுப்பினர்கள் கொஞ்சம் போடுங்க. லூலு குரூப்புகள் அவங்க லிங்க போட்டாலே போதும், நீங்க வேற எதுவும் வேண்டாங்க. குரூப் லிங்க லூலுல ஒரு அட்மின் இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கமா அடியா, அதுல திருமாண்டம் பேர்லாம் அடிபடுது. போயிட்டு இருக்கல தமிழா தாய் தமிழன் தாய் பேரோ மம்மி அப்படின்னு ஒரு பாடல் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மக்கள் இசை கலைஞர் அண்ணன் கொள்கை பிரபுச்சியாளர் பசும்பன் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். அந்த பாடலுடைய இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றோம். ஆகிருஷ்ணா மாதிரி பேசிக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்து விட்றோம். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து அதை நீங்கள் ஆதரவு தருவீங்க. சரி, அதுக்கு முன்னால் நம்ம இந்த வெட்டி பேச்சு எதுக்கு பேசுகிறோம்னு தெரியாமல் பேசிட்டு. அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க, குடியாரந்தூரில் தாங்க முடியல. அதோட ரொம்ப முக்கியம், விசிகா கட்சிக்கார கூட தொலை தாங்க முடியும். நீங்கள் குடியாரந்தூரம் சொல்லுங்க, அது கூட சொல்லக்கூடாது. குடிக்காரர் குடிசல் அவர் இல்லைன்னா கவர் மது பிரியர்கள். குடிகாரங்களே அசிங்கம் விடுத்து மது பிரியர்கள் சொல்ல ஆண்டுகளாக இருந்த அவமானத்தை துடைக்கணுங்கிறதுக்காக தான் பெயர் மாற்றம் செய்கிறோம். மது பிரியர்கள் திராவிட மாடல்ல திராவிட பானம் டாஸ்மாக குடிச்சிட்டோம். திராவிட பானம் திராவிட பானம் அதுமாரி போட்டோம். நீங்கள் அது அந்த பெருமையெல்லாம் வெட்டி பிச்சு தரோம். நம்மளாம் முதல்ல வந்து புரோட்டா வச்சு நம்ம தான் சொல்லுவோம். இன்னைக்கு பாரு எல்லாரும் புரோட்டா வச்சு சொல்லுதான். அந்த பெருமையெல்லாம் எங்களை தான் சேரும். வருகையில் அந்த மது பிரியர்கள் தொல்லை தாங்க முடியல. மது பிரியர்கள் விசிகா தொண்டாலும் முதல்ல வந்து நின்றுறாங்க. ஐயா அவங்க நல்லவங்களப்பா, சிறுத்தைகள்லாம் புளி பசிச்சாலும் பீர் பிடிக்காது. காட்டு தான் பிடிக்கும். அது சிறுத்தை பிதிச்சா பசிச்சாலும் பீர் பிடிக்காது. அது காட்டு தான் பிடிக்குமா? காட்டு தென்காசிக்கும் திருநெல்வேலியும் போற ரோட்ல பிரசவம் பூரா போன பிரசவாயிரும் போனா பிள்ளை கலைஞ்சிரும். ஏதாவது வீட்டுல கிளவி கிளவி இருக்கு, கூட்டு போகிற சுடுகாடுதான். 108 போனீங்கன்னா கரெக்டா முடிஞ்சிரும். போண்டா சும்மா நார்மல் கவர்மெண்ட் பஸ்ல ஏத்தி விடுங்க. இல்லங்க உடம்பு சரியா 108 கரெக்டா முடிஞ்சிருங்க. தென்காசியில ஏத்தி திருநெல்வேலிக்கு கொண்டு ஏற கவர்மெண்ட் பஸ்ல ஒரு கிளவி ஏத்திட்டு வைங்களேன், இறங்கும் போது கண்ட்ராக்ட் எடுத்து போச்சுருவாரு. முடிஞ்சு போச்சு, போவாங்களேன்ட்டு 21 பாரதியார் பெண் கட்டின ஊர். அது வெள்ளக்காரன் காலத்துல போலீஸுக்கு பயந்து, யாரு நம்ம பிச்சாலி பையன் தமிழன் போலீஸுக்கு பயந்து ஆத்துல மறைஞ்சிருந்திருக்காப்ல. அப்படிலாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஊருப்பா, தெரிஞ்சுக்கிடுங்க. கடையம் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கு. சரி, அந்த கடையம் ஊரில் வந்து பக்கத்தில் ஒயின் ஷாப் உண்டு. ஊர்னா ஒயின் ஷாப் இருக்கு, தப்பு பாரதி ஊரில் ஒயின் ஷாப்பா? பாரதி ஊர் இல்லை, பாரதி ஊர் பக்கத்து ஊரில். பாரதி பொண்ணு எடுத்த ஊரில் ஒயின் ஷாப்பா? அது பக்கத்து ஊரில் ஊருங்க. என்ன அந்த ஊரில் ஒயின் ஷாப்புக்கு வந்து ஒரு மதுப்பிரியர் சரக்கு கேட்க போயிருக்கிறாப்புல. சரி, இப்போ கலகாட்சிங்க மறந்துட்டார். அவர் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது மறந்துட்டு வழக்கம் போல 130 போயிட்டாப்புல. 130 போகும்போது அந்த 140ன்றாப்புல. என்ன 140ங்க? கலகாட்சியா? ஒன்றிய அரசு, அதாவது மோடி ஆட்சினா சிலிண்டர் விலை கூட்டுறது, திமுக ஆட்சினா பாட்டில் வர கூட்டுறது வழக்கம் தானே அப்படின்ட்டு அவன் பஞ்சிட்டு இலக்கெல்லாம் பேசிட்டா விதமா நிக்க. என்னங்க ஊபியம் கேட்டிருக்காங்க, ஆஹா
நான் சிறுத்தடுவின்டாப்புல சிறுத்தை அப்படின் புலி இந்த மாதிரி அவன் நீ சிறுத்தினாப்புல யாரு நான் சிங்க சிறுத்தை புலி இந்த மாதிரி அவருன்னு சொல்லிட்டாரு வெளியே போல ஆமா 10 ரூபா தான் சிங் சிறுத்தை தான் உப்பி அந்த மாதிரி வரல கேட்டுக்கு முன்னே குட்டி வெளியே வைத்து நீ ராஜா உள்ள நான் தான் ராஜா 10 ரூபா கொண்டு வா அப்படின்னு சிறுத்தை வெளியே இருக்க நான் கூண்டு போட்டு உள்ள உட்காந்து நான் பெரிய அதான் சிங்கம் அப்படின்னாரு என் காட்டுக்கு அதான் சிங்கம் வெளியே என்ன ஒன்று பண்ணிக்கோ அப்படின்ட்டு 10 ரூபா குறைஞ்சிருச்சான் இவர் உடனே நான் வந்து ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாரு நான் விசிகா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அப்படின்ட்டாரு ஒன்றிய செயலாளர் இருந்தானா அது என்னது விசிகா தலைவராக இருந்தா தானே 10 ரூபா கொண்டு வந்து போ அப்படின்ட்டு அப்படில அந்த மாதிரி வாக்குவாதம் ஆச்சு கடைசி பார்த்தாங்க சரி ஜம்பி நீங்க கொஞ்சம் ஜாலியாக உள்ள போயிட்டு வரோம் சொல்லி உள்ள கூட்டி போயிட்டு அவங்களுக்கு நீங்க சரியா சொல்ல தெரியல அந்த விஷயத்தை நடந்த சம்பவத்தை ஒரு ரகசிய விட்டம் தப்பா தொடர்ந்து இருக்காப்ல ஆச்சு நீங்க சொல்லுங்க 10 ரூபாய்க்கு சண்டைங்க ஒரு 10 ரூபா விலை கொடுத்துருக்காப்ல சரி வாக்குவாதம் கூடி இருக்கு வயன்சாவில் விற்கிற மார்க்கெட் அந்த செல்லர் இருக்காரு அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லையா அவருக்கு இவருக்கு சண்டை அரசு ஊழியரை சரியாக பணி செய்ய விட மாட்டேங்கிறான்னு காவல் நிலையத்துக்கு அடிச்சிருக்காப்ல 10 ரூபாய் சண்டை போடணும் ஏய் நான் விசிகே காரையா அப்படின்னு இருக்காப்ல இந்த ஒரு படத்துல கொசு மருந்து அடிக்க வேண்டிய வடிவில் சண்டை போடுவாரலாம் 2 ரூபாய்க்கு கொசு மருந்து அடிக்க ரூபாய் எடுத்து சண்டை போடுவா அது மாதிரி சண்டை போட்டுருக்காப்ல அது கூட புரியுது ஏட்டையா ஒருத்தர் ரெண்டு ஒரு விசி கேக்காரோட ஒன்றிய பொறுப்புல இருக்கவங்க கூட மரியாதை இல்லாம ஒரு 10 ரூபாய்க்கு கோட்டர் கேட்டதுக்கு 15 ரிமாண்ட போட்டாங்க ஆர்எஸ்எஸ் அதிங்க இது வன்னியன் வந்து வன்னியன் கண்டிப்பா இது கேட்கணும்னா என்னங்க ஜனநாயக நாட்டுல 10 ரூபா கொடுத்து குடிக்க முடியாம ஒரு மனசு இருந்திருக்கிறான் என்ன செய்ய ஒரு 10 ரூபாய்க்கு வக்கீல கட்சி நடத்துறா அவன் கேட்பானா கேட்க மாட்டானா எதுக்கு ஒன்று இதுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணா தான் விஜிக்கு கட்டப்பறா இல்லையா வரலாறு தானே அது என்ன தப்பி வரலாறு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழிக்கணும்ல அங்க வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் நீ பாருங்க ஆமா அப்படின்னு இருக்கணும் போய் ஆமா போனார்லாங்க கெடுத்துட்டு போனார்லாம் கெடுத்துட்டு போனாரு அண்ணன் அண்ணன் அமெரிக்காக்கார போன ஊர் வண்டியில போன ஊரும் வணங்காது அமெரிக்காக்கார போன நாடும் வண்டியில போன ஊரும் உருப்படாது பள்ளி குழந்தை மேல பண்ணிருக்காருங்க ஏங்க நீங்க ஒரு பெரிய ஆளுங்க ஒரு விசிகாரங்க ஒரு பொறுப்புல இருந்து ஜெயிச்சிருக்காப்லங்க நம்மளெல்லாம் செய்தி பாருங்க என்னங்க இப்படி பண்ணிவிட்டாரு அவரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு தெரியுமா சமத்துவத்தை போதிக்கிறேன் நீங்க சின்ன வயசுல இருந்து இவங்களா ஒரு கட்சின்னு வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னு காரி காரி இடர்ட்டு துப்புறாங்க துப்பணும்லா தூ அப்படின்னு துப்புறாங்க துப்பணுமா இதெல்லாம் பேசல நீங்க எல்லாம் மீடியா வாடா தூ அப்படின்னு தமிழ் கேள்வி பார்த்து ஒரு காரி துப்புறேன் காரி பொழிச்சுட்டு துப்பிட்டான் ஆனா அதெல்லாம் தழிச்சு போட்டு புரோட்டாத்து வேற அதே சேர்த்து உள்ள பண்ணு இந்த பாடம் டேஸ்டா இருக்குங்க ஆமா இந்த புருட்டஸ் இருக்கல ஆமா சாணியை கருத்து மூஞ்சி வந்து பழிச்சு அடிக்காங்க அவங்கள நிறைய கப்பல உன் கட்சிக்காரன் 10 ரூபாய்க்கு டாஸ்மர் வந்து சண்டை போட்டிருக்கான் இந்த பக்கம் கடை பச்சை பிள்ளை ரேப் பண்ணது ட்ரை பண்ணிருக்கான் இவங்க எல்லாம் பேச துப்பு இல்லைடா நீ எல்லாம் கடை துப்பு கட்ட போயிலு சாணி கட்டி மூஞ்சி வந்து அடிக்காங்க சாணி மாட்டு சாணி வச்சு சங்கிங்க சங்கினால இல்ல மாட்டு சாணி விலை கூடிட்டு என்ன இவங்க இந்த வீடியோ மனுஷ சாணியா நீ வீடியோ பாக்கலையா அதை பார்த்து விடுங்க பொதுவாக அதாவது பொதுவான விஷயத்தை ஏங்க அது பொதுவான ஆள் அவரு பொதுவான கிடையாது அது ஒரு ஜாதி ரீதியான கட்சியில மக்கள் பேசிக்கிறாங்கல்ல கொடுக்கப்பட்ட மக்களுடைய குரலா ஒலிக்கிற ஜாதி கட்சி எல்லாம் பேசுறாங்க ஊருக்குள்ள அவர் தான் சொன்னாரு கவுண்டரை விட்டு கவுண்டர்ஜி கட்டுன்னு எவ்வளவு பெரிய தத்துவம் சொல்லி கொடுத்தாங்க சரக்கு மிட்டுக்கு திமுருன்னு சொல்லி கொடுத்தாருலாங்க அவரை போய் நீங்க தனிப்பட்ட கட்சி ஜாதி கட்சி எங்க எங்க அவன் தான் அரசியல் கட்சியை பத்தி பேச மாட்டேங்கிறான் அப்ப நாம் தமிழ் கட்சி அவரு போய் சும்மா இருக்காம சனாதனத்தை வேறு இருப்போம்னு மேல்மருவத்தூர் கோயில்ல போய் காலில் விழுந்திருக்காப்புல அம்மா
நீ நம்பலையா? வீடியோ பார்த்தா தான் நான் பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அண்ணன் இல்ல, அண்ணன் வந்து பெரிய ஆளுங்க, அதான் சனாதனத்தை எதிர்த்தாரு. எப்படி எதிர்த்தாரு? அவருக்கு ஐயா மேல்மருவத்தூர் தொகுதியில அவங்களை எதிர்த்து போட்டி போட ஆள் இல்லாத அளவுக்கு சனாதனத்தில் எதுக்குறவர் தானே. மேல்மருவத்தூர் தொகுதியில் இவர் எதிர்த்து பஞ்சாயத்துல போட்டிட்டு வேண்டிய விசிக்கா ஏன் பில் வாங்கினாங்க? நியாயமான கேள்வி. சரி, அவர் என்ன காலேஜ் ஸ்கூலு பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டே போறாரு, பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டே வர்றது, துட்டு வருது, அண்ணனுக்கு எதை கொடுக்காரு அப்படி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒண்ணுமில்லாத வைகோ அவர்களுடைய அப்பாவே கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டி போய் 30 லட்சம் கொடுத்துருக்காப்புல. வைகோக்கே துட்டு கொடுக்காம, வைகோக்கே துட்டு கொடுக்காம 30 லட்சம் திருமணம் கொடுத்துருக்காரு தேர்தல். அவர் பையன் அவரே நம்பல, அப்படி எப்படி பின்வாங்கிறார் அவரு? கட்சியை வேற கலைஞ்சிட்டு திமுக கலைஞருன்னு தொண்டர் வேற போறதான் இருக்கு. அதனால இருக்கலாம், அதனால என் பையனை நம்பாத, தேர்தலில் நிக்க மாட்டான், நீ 30 லட்சம் வச்சிருக்கா. அந்த 30 லட்சத்து தேர்தல் ஆணையர் கணக்கு கட்டாரா தெரியலையே, வன்னியன்னு கணக்கு இருக்கும். ரொம்ப ஏழையாமலா அவர் வர காரு மட்டும் 20 லட்சம் சொல்லலாம், 20 லட்சமா கம்மியாக சொல்லலாம். ஒருத்தன் செகண்ட் ஹேண்ட் காரு 20 லட்சம் வரும் போலக்கார் வச்சிருக்காரு. அப்படியா? பெரிய கார், 2 கோடி காருன்றாங்க. என்ன வேலை பண்ண அவரு? அவருக்கு சித்தால் வேலை. ஏங்க மேஸ்திரி ஏங்க ஒரு வேலை பார்த்து நான் பார்த்தது இல்லைங்க. ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு. அப்படியா? கடலை சூடுறோம் போட்டால் போட மாட்டேங்கிறது, நாய்க்கூட போட்டு சுற்றுறாரு. ஏன்னா நான் இது போட மாட்டேங்கிறாரு. டிக்கெட் வச்சிருக்காரு. இல்லைங்க அப்படி டீ குடிச்சுட்டாங்க பார்த்து. மளிகை கடை வச்சிருக்காரு. அப்படி அண்ணாச்சி அப்படி பார்த்ததே இல்லைங்க. பேக்கரி வச்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண் பிரான்ஸ் தமிழ் சொல்றாங்க, கட்சி பேசுறாங்க, அதுவும் சொல்லுது. வழக்கில் ஏதோ ஒன்று பண்ணி தலைவர் திரும்ப வராது, அவர் வராரு பேசி முடிச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண வக்கீல் சொன்னார். அப்போ கட்டமைப்பு பண்ணுறவரு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களா? நம்மளும் பெரிய கார் வந்தது, இவருக்கு பெட்ரோல் ஏற்படுதா தெரியல, டீசல் ஏற்படுதான், வேலைக்கு போட போட முடியும். என்ன யார் ஊத்தான்னு சீமானை கேட்டவங்க, இவருக்கு என்ன ஊத்தான்னு சொல்லுங்களா? இந்த கேள்வி கேட்டாம ஆர்எஸ் சங்கின்றாங்க நம்மளை. அப்போ சங்கி இவர் பெட்ரோல் ஊத்துறாங்க வாய்ப்பு. ஆமாம், சங்கி கட்சி தக்கி தானே ஊற்றுவான், சங்கி தானே அது. சரி ரைட்டு, அது பலதரப்பட்ட பிரச்சனைகளை பேச நினைச்சோம். எங்களுக்கு ஒன்றும் விசிக்காமல கோபம் இல்லை, வருத்தமே கிடையாது, வருத்தமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு நீங்க முக்கினால ஆர்சிடிக்குள்ள வர மாட்டீங்க அப்படின்னு வருத்தம் தான். உங்களுக்கு என்று முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க, இப்படி ஒரு அருமையான கட்சி காங்கிரஸுக்கு பாருங்க, முதல்வர் வேட்பாளர் ஒன்று கிடையாது. இந்த பக்கம் கம்யூனிஸ்டுக்கு அப்படிதான், அது ஒரு கேள்விக்கிட்ட கட்சி, அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கே தெரியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக பேசவே பேசாது ஒரு நாளும். அந்த பக்கம் போனால் சீனா சப்போர்ட்டாக கூடி பிடிக்கும். எதுக்கு நீங்கள் இருக்காங்க இந்தியாவில் தெரியல. இந்தியா காற்றை சுவாசிச்சுட்டு இந்திய மண்ணில் விளையிற பொருட்களை சாப்பிட்டு இந்திய வரிப்பணத்திலேயே வாழ்ந்து எல்லாம் செஞ்சுட்டு சீனாவுக்கு கூடி பிடிப்பாங்க. அந்த அயோக்கிய நாயகளை ஒரு நாள் ஓட்டோட வெளுத்தவங்க சரியப்படும். உண்டியில் அங்கே ரொம்ப அடிப்போம். எங்கிட்ட உண்டி உண்டியில் அங்கே ரொம்ப முழுக்க வருவே பாரு. ஒரு கோடி கேள்வி ஏற்பட்டா அவங்ககிட்டலாம் அயோக்கிய பேர் 25 கோடி எப்படி வந்து சொல்லு. லீலாவதி தோழர் லீலாவதி படுகொலைக்கு என்ன தீதி கிடச்சி சொல். இதெல்லாம் தெரியாமல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவனாவது ஃபண்டு பண்ணிங்க, உங்களை மாதிரி இந்த தேச துறைகள் எவனும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு விடைபெறான். நன்றி.